அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. 100 டேஸ் வெயிட் லாஸ் லஞ்ச் இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது இரண்டுமே கூட்டு வகை சேர்ந்தது தாங்க. ஏன்னா ரைஸ் வச்சுருக்கேன், ஸோ அதனால் இரண்டு கூட்டுகள் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வாழைக்காய் டோஸ்ட்டை செய்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் தயிர் பச்சடி செய்திருக்கேன். முதல்ல இந்த கூட்டு பாத்திரலாங்க, மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 30 கிராம் பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு அதை வேக போட்டிருக்கேன். அது கூட ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப் முட்டைக்கோஸ், எங்கிட்ட கலர் கோஸ் இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கோஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப்பு புடலங்காய். அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் கேரட் ரெண்டு ஈக்குவலாக சேர்த்துட்ருக்கேன். புடலங்காய் அதில் பாதி அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். பாசிப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மசாலா அரைச்சி விடலாம் அப்படின்னு சொன்னால், காரத்துக்கு மிளகாய், வறுத்த உளுத்தம்பருப்பு, வறுத்த மல்லி, வறுத்த கடலைப்பருப்பு, தேங்காய், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் நான். இன்றைக்கி இந்த மூணு டிஷ்லேயுமே வந்துட்டு மல்லி வந்து இருக்க போதுங்க. வர மல்லி வந்து மூணுத்துலேயுமே சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக இன்றைக்கி மல்லி சேர்த்த சமையல். மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, நமக்கு பித்தத்தை தணிக்கும். அது நமக்கு ஸோ இப்போ இந்த மிக்ஸ்டு வெஜ் கூட்டு வந்து தயாராகிடுச்சு. அடுத்த டிஷ் பார்த்துடலாம், கொத்தவரங்காய். கொத்தவரங்காயில் ஒரு கூட்டு மாதிரி நான் செய்திருக்கேன். கிளஸ்டர் பீன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா குர்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொத்தவரங்காய் போல உடம்பு அலேக் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அது போல். ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தவரங்காய், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வச்சுக்கிறேன் நான். கொத்தவரங்காய் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காய். இதில் வந்து லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதே போல் வந்து சுகர் லெவலை இது ரைஸ் பண்ணாது. இந்த கொத்தவரங்காய் பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து இந்த கொத்தவரங்காய். இந்த கிளஸ்டர் பீன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தைராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஹைப்போ தைராய்டை லெவல் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை ஏற விடாமல் பார்த்துக்கிறதுல இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வந்து வகிக்குது. இதுக்கும் மசாலா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மிளகாய், வர கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இதுக்கு வந்து துவரம்பருப்பு, முட்டைக்கோஸ் கூட்டுக்கு கடலைப்பருப்பு. இதையும் வறுத்துட்டு இது தேங்காய் கூட வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி, அதாவது நமக்கு அந்த கொத்தவரங்காய் கூட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த தக்காளி எடுத்துக்கலாம். 1, 2, 3 அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். கார்பு கண்டென்ட் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஜிஏயும் கம்மி நமக்கு. கெட்ட கொழுப்பு உடம்பு அப்சர்வ் பண்ணதை தடுத்து நல்ல கொழுப்பு, அதாவது வெயிட்டை குறைக்கிறதுக்கு தேவையான மெட்டபாலிசம், அதை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய். இந்த அடிபோஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஃபேட்டஸ் சேவ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த தேங்காய் வறுத்தது, தக்காளி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். மிளகாய், தேங்காய் துருவல்,
துவரம் பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். ஆனால் இது லெக்யூம் வெரைட்டியை சேர்ந்தது, அதனால் வந்து ரொம்ப அடிக்கடி சேர்க்க வேண்டாம். லெக்யூம்ஸை சேர்க்க சேர்க்க நமக்கு வந்து ஆன்டி நியூட்ரிஷன் ஆகும், அதாவது நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து பாடியில் குறையும். அதனால் எப்போயாவது ஒரு டைம் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு, ஸோ இருக்கிற கார்பும் ஹெல்த்தியான கார்பாக இருக்கிறதுனால தினமும் சேர்க்காமல் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கூட்டும் தயாராகிடுச்சு, இது ரெண்டுக்கும் நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் டோஸ்ட்டு. வாழைக்காய் வந்து நிறைய எடுக்க வேண்டாங்க. வாழைக்காயை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு மனசில் நினச்சா மட்டும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், சிறிதளவுக்கு எடுத்துக்கலாம். பிரெட் டோஸ்டர் வாங்கி நம்ம வீட்டில் சும்மா இருக்குல்ல, நிறைய வீடுகளில் அது சும்மாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்ம டயட்டில் இருக்கும்போது பிரெட்டு வேண்டாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கோம்ல, ஸோ அப்போ அந்த பிரெட் டோஸ்டர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம வாழைக்காய் என்ன பண்ண போகிறோன்னா அதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய், வர கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாங்க. தயிர் அதை அரைக்கிறதுக்கு தேவையான தயிர் ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வழுவழுன்னு திப்பி இல்லாமல், ரொம்ப திப்பியாக இருந்தால் வடி கூட கட்டிடுங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க பிரெட் டோஸ்டர் எடுத்துக்கலாம். பிரெட் டோஸ்டர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கல் இருக்கு இல்லையா, தோசைக்கல், அதை சுட பண்ணிவிட்டு அதில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஆனால் ஊற்ற வேண்டாங்க. ஸோ இந்த அரைச்ச அந்த மசாலாவில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப, இந்த பாருங்கள் இப்படி தொட்டால் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதை பிரெட் டோஸ்டரில் கொஞ்சமாக கீ தடவிட்டு அதில் வச்சு டோஸ்ட் பண்ணி ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வாழைக்காய் பிடிச்சவங்க அதை சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 4 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க, ரொம்ப நிறைய சாப்பிட வேண்டாம். அதில் இருக்கிற கார்பு கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. வாழைக்காய் நல்லது தான் சொன்னாலும் அதில் வந்து கார்பு கண்டென்ட் ஜாஸ்தி, வெயிட் லாஸ்க்கு வந்து நமக்கு அது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை குறைச்சி சாப்பிடலாம். பஜ்ஜியெலாம் சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அப்போ அதோடைய எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக தான் இதை போல் நான் வந்து செய்திருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் மட்டுங்க, அதுக்காக டெய்லி இந்த மாதிரி எடுக்க வேண்டாம். இதில் கலோரிஸ் எல்லாம் கம்மி தாங்க, மற்றபடி ஃபேட்டு அந்த தேவையில்லாத ஃபேட்டு அதெல்லாம் கம்மி தான். சுகர் கூட கொஞ்சம் இருக்குது, 15 கிராம் அளவுக்கு இருக்குது. அதனால் சுகர்காரவங்க எடுக்கவே வேண்டாம், மற்றவங்க வேணால் எடுத்துக்கலாம். பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம், அயன், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் சிறிதளவு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வெயிட் லாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டயட்டில் வேணால் இந்த வாழைக்காயை நம்ம வந்து ஒரு ரைஸ் மாதிரி வச்சுக்கலாம். சாதம் வைக்காத அன்னைக்கு இது ஒரு ரைஸ் மாதிரி வச்சு வேறு ஏதாவது கூட்டு பொரியல் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுவுமே அளவாக தான் இருக்கணுங்க, 100 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது போல் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு லைட்டாக கீ விட்டால் போதும், ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரியே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள் நல்ல டோஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதோட டேஸ்ட்டு, இந்த வாழைக்காயோட டேஸ்ட்டு. கல்லில் வைக்கிறத விட இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கல்லில் வச்சா கூட ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க, லைட்டாக எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டிஷ்ஷு ப்ளஸ் 1 கப்பு ரைஸ் வச்சுக்கிட்டா அன்றைக்கி மதியானம் லஞ்ச் வந்து சூப்பராக சுவையாக முடிஞ்சிடும். நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்